الله أكبر، الله أكبر، الله أكبر، الله. الحمد لله رب العالمين، نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، وصلى الله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه سراجًا منيرًا، صلى الله على آله وصحبه وسلم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى، صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنة الكافر، أو كما قال عليه الصلاة والسلام. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறைதந்த இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும். அந்த வல்லோனின் வாக்கை ஏற்று இவ்வையகத்திலே நேர்வழி காட்டிச் சென்ற நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை முழுமையாக ஏற்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபாவுத் தாபிஐன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், வாழ்ந்து முடித்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் வாழ இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அளவிலா கருணையும் நிகரலா அன்பும் என்றென்றும் என்று நலவட்டுமாக. ஆமீன். நாம் வாழுகிற இந்த உலகம் எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், நாம் இந்த உலகத்தின் உலக மோகத்தில் வாழ்கிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கை என்பது மறுமையை தேடி செல்கிறதா, அல்லது ஆகிரத்திலேயே இருக்கிறதா என்பதை கேட்டால், என்று சொன்னால் நம்முடைய மோகம் முழுவதும் இந்த உலக சூழ்நிலையில் தான் இருக்கிறது என்று நான் சொல்வேன். மேலும் இன்று பார்த்தோம் என்று சொன்னால், பல பேர் உள்ளார்கள் அனைத்துமே இந்த உலகத்திற்காகத்தான் செய்கிறார்கள், மறுமைக்கான செயல்பாடுகள் அவர்களிடத்தில் எதுவுமே இருக்காது. மேலும் இந்த உலக மோகத்தில் ஈடுபட்டவர்கள், இந்த உலக வஸ்துக்களை நேசித்தவர்கள், மேலும் உலகத்திலேயே மூழ்கி கொண்டவர்களுக்கெல்லாம் முடிவெல்லாம் மிகவும் பயங்கரமாகவும் அபாயகரமாகவும் தான் இருக்கும். மேலும் இந்த உலகத்திற்கு மறு உலகிற்கு தேவைப்படும் இரண்டு விஷயங்கள் என்னன்னு சொன்னால், ஒன்று அறிவு, இரண்டாவது பக்தி. இந்த இரண்டும் இருந்தால் நாம் இந்த உலகத்திலையும் வெற்றி பெற்றுவிடலாம், மறு உலகத்திலும் வெற்றி பெற்றுவிடலாம், ஆனால் அது சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா படைப்பினங்களே மிகச்சிறந்த படைப்பினமாக நம்மளை இந்த மனித படைப்பினத்தை அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால், அதற்கு மெயினான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் அறிவிதான். ஏனென்று சொன்னால், நம்மளுக்கு இந்த மனிதர்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அதனால தான் இந்த படைப்பினங்களிலே மனித படைப்பினத்தை சிறந்த படைப்பினமாக அல்லாஹு தஆலா கூறியுள்ளான். மேலும் இந்த அறிவையும் பக்தியையும் போதிப்பதற்குத்தான் நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள்.
இந்த அறிவை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா? இந்த உலக விஷயங்களுக்கு பயன்படுத்துகின்றோமா? அல்லது மறுமைக்காக ஜன்னத்துக்காக நம்ம பயன்படுத்துகின்றோம் என்று கேட்டோம் என்று சொன்னால், சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த உலக மோகத்திற்குத்தான் அதிகமாக நம்ம நம்முடைய அறிவை பயன்படுத்துகின்றோம். இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்ப காலமே, விரைவில் முடிந்துவிடும். நாம் நினைக்கிறோம் உலகதான் இருக்கிறதே பெருசு, உலகத்தெல்லாம் இருக்கிறதே ரொம்ப நாள் வாழும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வட்டத்துக்குள்ளேயே முடிந்துவிடக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்ம நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த உலகை வாழ்க்கை அல்ல, பின்னாடி வரக்கூடிய மறுமை வாழ்க்கை தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. மேலும் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், பல் துஸிரூனல் ஹயாத துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கிறீரா? அதில்ல. ஆனால் இந்த மறுமை வாழ்க்கை தான் உங்களுக்கு நிரந்தரமானது, மேலும் இறுதியானதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். அப்போ மறுமை வாழ்வது நம்மளுக்கு இறுதியானதும் நிரந்தரமானதாக இருக்கக்கூடும். இந்த உலக மோகத்திலே மூழ்கிவிட்டார் என்று சொன்னால் உன்னால் மறுமை வாழ்வில் வெற்றியடைய முடியாது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தையும் மறுமையும் ஒப்பிடும் போது பெருமானார் சொல்கிறார்கள், இந்த உலகமும் மறுமையும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு பெரிய கடல், அந்த கடலிலே உன்னுடைய இரண்டு விரல்களை விடு, அந்த இரண்டு விரல்கள் எந்த அளவுக்கு நினையுமோ அந்த அளவு தான் இந்த உலகம், மற்ற அனைத்துமே மறுமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லிம் ஷரீஃபிலே 7376 ஹதீஸாக பதிவிடப்படுகிறது. மேலும் இந்த மறுமை என்பது ஒரு மிக மிகப்பெரிய கடல், அதுதான் நம்மளுக்கு நிரந்தரமாகவும் இறுதியானதாகவும் இருக்கக்கூடும். இந்த உலகம் அல்ல நம்மளுக்கு இறுதியானது. நீ இந்த உலக இன்பத்தை சுவைத்தாய் என்றால் மறுமையில் வெற்றி கொள்ள முடியாது. பணம், பெண், போதை போன்ற இன்பத்தை சுவைத்தாய் என்று சொன்னால் மறுமையில் வெற்றியடைய முடியாது சகோதரர்களே. இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் பொண்ணு வந்தா பொண்ணு பின்னாடியே போறான், இதோ ஒரு விலை உறைந்த பைக்கு வந்தா அதன் பின்னாடியே பைத்தியமா அலையிறான், இதோ ஒரு போதை பொருள் புதுசா கிடைச்சிருச்சுன்னா அதையே பயன்படுத்தி அவனுக்குள்ளேயே அவன் செத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில் இந்த இளைஞர்கள் எவ்வாறு மூழ்கியுள்ளார்கள் என்று. அதனால் நம்ம அல்லாஹு அக்பர் இதில் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், நாம் எந்த எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல அமல்களை செய்கிறோமா இல்லை நற்கர்மங்களை செய்கிறோமா இந்த உலக மறுமைக்காக நாம் வாழ்வதற்கு என்று சொன்னால் அறவே கிடையாது. எல்லாம் செய்யறது ஹராத்து வரதான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியுமா? இந்த உலகம் என்பது அந்நிய பிரயாணியை போல் வாழ்வீராக, அல்லது பாதையை கடந்து செல்லும் வழிப்போக்கனை போன்று வாழ்வீராக. அப்ப இந்த உலகம் என்பது ஒரு தங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. பெருமானார் சொன்னார்களே, பிரயாணியை போன்று வாழ்வீராக. அப்ப எப்படிப்பட்ட நாம் வாழ வேண்டும்? இந்த உலகம் இறைவனின் சந்தை மடம், அதில் வருபோரும் போவோரும் தங்குமிடமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் முன்பு கூறப்பட்ட பிரயாணியை பற்றிருப்பது புகாரி சரிவில் படிக்கப்படுகிறது. அப்போ உலகம் என்பது வட்டத்துக்குள்ளதான், அது சற்றென்று முடிந்துவிடும். ஆனால் நம்மளுக்கு முழுமையான வாழ்க்கையே அங்கே மறுமையில் தான் இருக்கிறது சகோதரர்களே. எத்தனையோ பேர் இங்கே உலக ஆசையில் ஈடுபடுறாங்க, உலக பணம் பணம் என்று அலையிறாங்க. அவங்க நிலைமையில என்ன கடைசி இல்லை? கபருக்கு போக வேண்டியதுதான். அவங்க நிலைமையில கபருக்கு போக வேண்டியது, அத்தோடு முடிச்சு இந்த உலக வாழ்க்கை, அடுத்து அல்லாஹ் பார்த்துக்குவான். மறுமையில் எப்படி கேள்வி கேட்கிறேன் என்று. இந்த உலக ஆசையில் ஈடுபட்டா என்ன நிலைமை தெரியுமா? இப்படிதான் ஒருத்தன் காரும் ஒரு மன்னர் தான் ஒரு காலத்தில், அவனுக்கு இந்த சொர்க்கத்தை பத்தி கேள்விப்பட்டேனே, நம்மளும் இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கத்தை உருவாக்கணும், நம்மளும் இந்த உலகத்தில் அந்த சொர்க்கத்தை ஈக்குவலா உருவாக்கணும்னு சொல்லி இந்த உலகத்திலேயே அந்த காரும் என்கிற அந்த மன்னன் ஒரு சொர்க்கத்தை உருவாக்க தொடங்கினான். பல ஊர்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து பல பொருட்களை கொண்டு வந்து ஒரு தனி இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு சொர்க்கத்தை உருவாக்கினான்.
ஆனா சொர்க்கம் எப்படி இருக்கும் சொன்னா அது வேற பெண்மணான்னு சொன்னார்கள். எந்த கண்கள் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்கிறாத, எந்த உள்ளங்களும் நினைத்து கூட பார்த்திராத அளவுக்கு தான் அந்த சொர்க்கம் இருப்பதாக என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா அந்த காரும் என்ற மண்ணை நான் உலகத்திலே சொர்க்கத்தை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சான். பல ஊர்கள் இந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து சொர்க்கத்தை கட்டிட்டு எப்படியும், ஆனா அந்த அளவுக்கு வராது. சொர்க்கத்து பேர்ல கட்டிட்டான். கட்டிட்டு அடுத்து ஓப்பனிங், சொர்க்க ஓப்பனிங் காரணம் என்ன, சொர்க்க ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு அடி கால் எடுத்து வைக்கிறான். ஒரு அடி கால் எடுத்து வச்சுன்னு அல்லாஹு தஆலா அவனை ரூஹை பிடுங்கி வைக்கிறான். என்னானது அவனுடைய சொர்க்கம் என்னானது? இன்றைய பணக்காரர்கள் எத்தனையோ பண ஆசையிலே அடிந்து கொண்டிருக்கிறார்களே, ஆடிக்கொண்டிருக்கிறார்களே. அவன் நிலைமையெல்லாம் என்ன? ஒரு செகண்ட் தான். அல்லாஹு தஆலா ரூஹ வரையிட்டான், அவங்க என்ன அந்த சொர்க்கத்திலே அவனால் நுழைய முடியல. பின்பு அந்த சொர்க்கம் பூமியில் இழுக்கப்பட்டதாக வரலாறு இருக்கிறது. மேலும் இந்த உலக ஆசைகள், இந்த உலக விஷயங்களிலிருந்து நம்ம மனதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. எவன் இந்த மனதில் உலக ஆசை இருக்கிறதோ அவன் தீனையும் இழந்து விடுவான், அவன் குளிருக்கும் நற்குணங்களையும் இழந்து விடுவான். ஒருத்தன் உலக ஆசை, உலக மோகம் வந்துவிட்டது என்று சொன்னா அவன்கிட்ட தீனு மார்க்கம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட் தான். ஏனென்றால் அவன் உலக மோகத்தில் அவனுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறான். நம் யாரை பிரியப்படுகிறோம்? அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்ஹூமா மன் அஹபத்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவருடன் தான் நீ மறுமையில் இருப்பாய் என்று சொன்னார்கள். நீ அந்நிய பெண்ணியை பிரியப்பட்டால், அந்நிய நடிகைகளை பிரியப்பட்டால், அந்நிய நடிகர்களை பிரியப்பட்டால் நீ அவர்களால் நரகத்தில் இருப்பாய். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சொல் தோழர்களே, நாம் யாரை பிரியப்படுகிறோம் என்று சொல்லி. அப்ப நம்முடைய பிரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள் அளிப்பானாக. அப்போ என்னதான் உங்க உலக உள்ளத்துல இந்த உலக ஆசை இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு உள்ளம்தான், எல்லாருக்கும் ஒரே உள்ளம்தான் இருக்கு. சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளம் ஒரு விஷயத்தில் அது ஆர்வப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு நேரெதிரான மற்ற விஷயத்தில் அது வெறுப்பு கொள்ளக்கூடும். இப்போ ஒரு உள்ள விஷயம், ஒரு விஷயத்தை நீ ஆர்வம் கொண்டுன்னு சொன்னால் அதற்கு நேரெதிரான இன்றொரு விஷயத்தில் அந்த உள்ளம் என்பது வெறுப்பிற்கு உண்டான கூறும். இந்த ரெண்டிலுமே வெறுப்பு இல்லை என்று சொன்னால் அதில் பிடிப்பு இருக்காது. அந்த பிடிப்பில்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்வில் வெற்றி அடைய முடியாது. அப்படித்தான் இந்த உலகமும் மறுமையும். நீ இந்த உலகத்தை பிரியப்பட்டால் மறுமையை வெறுக்கக்கூடும். இந்த உலக ஆசாபாசங்களை பிரியப்பட்டால் உன்னுடைய உள்ளம் தானாகவே அந்த மறுமைக்குண்டான பாதையை வெறுத்துவிடும். ஆனால் நீ இந்த உலகத்தை வெறுத்து மறுமைக்குண்டான வழியை தேடி சென்றால் உன்னுடைய உள்ளம் தானாக இந்த உலகத்தை வெறுத்து மறுமைக்குண்டான பாதையை தேடி செல்லும் சகோதரர்களே. நம் அனைவரும் அல்லாஹு தஆலா அந்த மறுமையில வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் வாழிப்பானாக. அப்படி வெறுப்பு ஏற்பட்டால் இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு சொன்னால் அது சூனம் அடைய முடியாது. சூனம் என்று சொன்னாலே பல விஷயங்கள் உள்ளது. இங்கே ஒருத்த மது வருந்தினோம், இதெல்லாம் என்ன மது, அங்கே சூனத்தில் கிடைக்கும், ஆறா ஓடும், அங்கெல்லாம் ஹலாலாக்கப்பட்டது. இன்றைக்கு குடிக்கிறானே சாராய் மதுவல்ல சுவை, அங்கே கிடைக்கிறதா? இங்கே பெண்ணாசை பெண்ணாசை என்று அழைகிறானே, அங்க அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு அந்த ஹூரின் பெண்களை வைத்துள்ளானே, அதில் உங்கள் மனம் எங்க போனது? அதன் மீது நீங்கள் பிரிய வைத்தால், அந்த சுவனத்தின் மீது மறுமையின் மீது பிரிய வைத்தால் இந்த உலகத்தில் இருக்கும் வஸ்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு குப்பையாகிவிடும் சகோதரர்களே. இப்படிதான் ஒருத்தர் வந்தாராமா, ஒரு அவாம் கேட்டாராமா அஜித்த, சொர்க்கத்தில் மது கிடைக்கும் பெண்கள் கிடைக்கும் சொல்றீங்களே, சொர்க்கத்தில் தம் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராமா. அதுக்கு அந்த அஜர் சொன்னாராமா, ஆ சொர்க்கத்தில் தம்மெல்லாம் கிடைக்கும், ஆனால் நீங்கள் பத்த வைக்கணும்னு சொல்லி நடக்கிறதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாராமா.
அப்ப எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தில் இருக்கிறார்கள் இங்க அவாம்கள். எவ்வளவுதான் சொன்னாலும் அவருடைய ஏற்புக்கிறதா ஏறுகிறார்கள். மேலும் அதனால தான் சஹாபாக்கள் இப்படி துவா செய்தார்கள். எப்படி என்று சொன்னால், சஹாபாக்கள் யாரும் யாரெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு, யாரெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு துவா செய்யல, யாரெல்லாம் என் நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தீமையான காரியங்கள் செய்யாமல் இருப்பதற்கு இந்த உலகத்தில் எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று சஹாபாக்கள் துவா செய்தார்கள். சஹாபாக்கள் துவா எப்படி இருந்தது சகோதரர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட பாதையில் இன்றைய காலத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் சினிமா, சினிமாவுடைய ஊடகம், சினிமாவுடைய மோகம் இன்று அதிகரித்து வருகிறது. சிறிய பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை அதிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வாளிப்பானாக. மேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிகமான உலக செல்வங்களும் உலக ஆசையும் மனிதனை ஆழ்த்தியுள்ளது என்று. மனிதன் கூறுகிறான், இதெல்லாம் என் பொருள், இதெல்லாம் என் பொருள், என் பொருள் என்று மனிதன் கூறுகிறானே, அப்படி உன்னுடைய பொருள் என்ன இருக்கிறது இந்த உலகத்திலே, எது உன்னுடைய பொருள் என்று நீ சொல்வாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிட்டு சொல்றாங்க. உன் பொருள் நீ சொல்ல வேண்டும் சொன்னா, இந்த உலகத்தில் ஒரு பொருள் வந்து உன்னுடையது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூன்று விஷயங்களை நீ கூறலாம். என்னன்னு சொன்னா, ஒன்று உண்டு கழித்த உணவு. என்னது உண்டு கழித்த உணவை நீ சொல்லலாம். ஏன்னா நீ அது நீ சாப்பிட்டது, நீ கழித்தது, ஏன்னா அது உன்னுடையது அது என்று சொல்லலாம். இரண்டாவதாக உடுத்தி கிழித்த ஆடை, நீ பயன்படுத்திய ஆடை, நீ உபயோகித்த ஆடையை நீ உன்னுடைய பொருள் என்று சொல்லலாம். அடுத்ததாக மறுமைக்காக நீ சேர்த்து வைத்த தர்மங்களை நீ சொல்லலாம். இந்த ஹதீஸ் திருமதியிலே 2342 ஹதீஸாக பதிவிடப்படுகிறது. ஆக இந்த மூன்று விஷயங்களை தவிர மனிதன் அவனுடைய பொருள் என்று ஒன்றுத்தையும் இந்த உலகத்திலே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் என்று சொன்னால் அது அவனுக்கு சாதகமாக அமையாது. தோழர்களே, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இந்த உலக மோகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த உலக மோகத்தில் வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் கூட அவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அவர்கள் எல்லோரும் மறுமைக்காக வாழ்ந்தவர்கள். சகோதரர்களே, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்காக பெருமானிற்காக தன்னுடைய மொத்த சொத்துக்களை பறிகொடுத்து வந்தார்கள். அவங்க எப்படிப்பட்ட கோடீஸ்வரன் சொன்னால், இன்றைக்கு உள்ள பில்கேட்ஸ் போன்ற உலகத்தில் பணக்காரர்களாக தாடி நிற்பாங்களாமா, ட்ரிபிள் மடங்கு டபுள் மடங்கு வருவாங்களாமா அவங்களுடைய பணத்தை சேர்த்து. நான் இன்றைக்கு இப்போ அவ்வளோ பெரிய செல்வந்தர், அவ்வளோ பெரிய பணக்காரர், இந்த மறுமைக்காக தன்னுடைய செல்வங்களை முழுமையாக விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் கூட வந்தாங்களே, அப்படிப்பட்ட சஹாபர் என்று சொன்னால் நம்மளாம் எம்மாத்துறோம். கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு 10 ரூபா தர்மம் கூடும் சொன்னாலே யோசிக்கலாம். பிச்சைக்காரனை பார்த்தா இந்த வழியாக வரும். இன்றைய காலத்தில் யாருக்கும் அந்த எண்ணம் இல்லை. மேலும் அடுத்ததாக ஒரே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் ஒரு கிழவி இருந்துச்சாமா, ஒரு வயசான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணியோட வீடு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஓட்ட ஓட்டையாக இருக்கும், மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சாமா. அப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணிச்சு, நம்ம ஹலீஃபாவர்கிட்ட போவோம், ஹலீஃபாவர்கிட்ட சென்று நமக்கு ஒரு வீடு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஹலீஃபாவர்களை தேடி செல்கிறாங்க. அங்கும் இங்கும் விசாரித்து பார்த்துட்டு ஒருத்தர் விசாரித்தாங்க, இந்த ஹலீஃபாவர்கள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டேன்னையும், அங்கே ஒரு வீடு தெரியும் அங்கே இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி சென்றாள். சென்று அங்கே ஒருத்தர் படுத்திருந்தாங்க, தட்டி விட்டு இங்கே ஹலீஃபாவர்கள் எங்கே இருப்பாங்க, அவங்க வீடு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு அருகில் படுத்திருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த பெண்கள் பெண்ணை பார்த்தால், சாதாரண ஒரு மனிதனாக படுத்து கொண்டிருக்கிறார். அதை கண்டு அந்த பெண்மணி ஆச்சரியமடைந்தாள். ஏன் தெரியுமா,
இவங்க கேட்க வந்ததே ஒரு வீட்டுக்காக தான். ஆனால் அங்கு உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய வீடை பார்த்த என்று சொன்னால் இவங்க வீடோட பயங்கர மோசமா இருக்கு, அங்கும் இங்கும் ஓட்ட ஓட்டையாக இருக்கிறது. அதை பார்த்து அந்த பெண்மணி பெசாம வந்த மாதிரி அப்படி திரும்பி வந்துட்டாங்க. இப்ப உமர் அலி அல்லாஹ் இந்த உலக மோகத்தில் வாழ்ந்தார்கள், இந்த உலக விஷயத்துக்கு அடிப்படைதான் வாழ்ந்தார்கள் இல்லை, அவர்கள் மறுமைக்கான வாழ்க்கையை தேடி சென்றார்கள். எப்படிப்பட்ட சகாபாக்கள் நம்மளுக்கு வழிகாட்டி சென்றுள்ளார்கள். ஆக நம்ம அதை ஏற்க வேண்டுமா தோழர்களே? மேலும் இன்றைய இளைஞர்கள், இன்றைய குழந்தைகள் எப்படி இருந்தார்கள், இன்றைய குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க? சினிமா மோகம், போன்ல சினிமா போன்ற பல்வேறு விஷயங்களில் இன்றைய குழந்தைகளும் மூழ்கியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாத்து அமர வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா பொருளும் முடித்தாகட்டுமாக. அப்ப இந்த குழந்தைகள் இந்த உலக மோகத்திலே வீழ்வதற்கு பெற்றோர்களும் பெரிய காரணமாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பெற்றோர்களுடைய செயல்களை பார்த்துதான் இந்த குழந்தைகளும் அப்படி மாறுவார்கள். மிகவும் ஒரு மோசமான காலம். உதாரணம் சொன்னா, சமீபத்தில் ஒரு சம்பவம், இரண்டு இஸ்லாமிய பெண்கள், அவங்க என்னென்னா சின்ன வயசுலேருந்தே இந்த நடிக்கின்ற ஆசையில் அப்படி இந்த ரீல்ஸ் பண்ணி பண்ணி இந்த இப்போ ஒரு நல்ல இதுக்கு வந்துட்டு ஒரு கதாநாயகன் ஒரு அவார்டு வாங்கினாங்க. அந்த கதாநாயகன் அவார்டு, இரண்டு முஸ்லீம் பெண்கள், அல்லாஹு அக்பர், அந்த கதாநாயகி அவார்டு வாங்கிட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, பத்திரிக்கையில் கேட்டவங்க உங்களுக்கு என்னமா ஆசை அப்படின்னு கேட்டேனே, எங்களுக்கு பெரிய நடிகையாகணும், கதாநாயகி ஆகணும் அப்படிங்கண்ணா. இன்றைய முஸ்லீம் பெண்கள் இப்படி இரண்டு பேர் சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய வளர்ப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும்? அந்த பெற்றோர்கிட்ட போய் கேட்டா, எங்கள் புடி நாங்கள் கட்டளை வளர்த்துறோம், எங்கள் புடி. அது அதுக்கப்புறம் அந்த பெண்கள் சொல்கிறார்கள், இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி என்ன சொல்கிறீர்கள் சொல்றாங்க, இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது இப்பவும் இந்த ஹிஜாப் விஷயத்தில் பல பேர்த்த முடக்கியுள்ளது, வீட்டுக்குள்ளே அழைத்து வருதுல்லா அப்படி முடக்கியுள்ளது என்று இஸ்லாமிய பெண்கள் என்ன பேர் கூறுகிறார்கள். அப்போ அவங்க பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய மோகத்தை அழைப்பிருக்கிறார், உலக மோகத்தை அவரிடத்தில் செலுத்தியிருப்பார்கள். நாம் நம் வருங்காலத்தை எப்படி தீமாறிக்க வேண்டும்? இந்த உலக மோகத்திலா அல்லது மறுமைக்கான தேடல் இல்லா? நாம் சரியாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகளும் சரியாக வளரும். நம் தவறான வழியில் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம சந்ததிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான விளைவை ஏற்படுத்தும் சகோதரர்களே. மேலும் இப்படி தான் ஒரு நல்ல மனிதர், ஒரு சாலிஹான மனிதர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாதையில் நடந்து வர்றாரு. அவருக்கு என்னென்னா, அவர் மிகவும் பசி, எந்த அளவுக்கு சொன்னால் அவர் பசியால் மயக்கம் முற்ற நிலவுக்கு போயிட்டார். அப்போ அப்படி பார்க்குறாரு, பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆற்றுலேருந்து ஒரு பழம் வருது, அந்த பழத்தை எடுத்து அந்த பசி மயக்கத்தில் சாப்பிட்டு விட்டார். அப்போ அந்த பசி மயக்கத்தில் சாப்பிட்டாரா, அதுக்கப்புறம் சாப்பிட்ட பின்ன அவருடைய மனசில் நினைக்கிறாரு, அல்லாஹ் இது யாத்தையும் கேட்காம சாப்பிட்டுமே, இந்த பழம் யாரோடது என்று தெரியவில்லையே என்று அவருடைய மனசுக்குள் வேதனைப்படுகிறார். அப்படி போகிறாரு, அந்த ஆற்றை அந்த ஆற்றை பின்தொடர்ந்தே போகிறாரு, போகிறாரு போகிறாரு போகிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தோட்டம் தெரிகிறது, அந்த தோட்டத்தின் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அப்போ அவர் கணிச்சிட்டாரு, இந்த மரத்துலேருந்தான் இந்த பழம் வந்துச்சுன்னு சொல்லி. அப்போது அந்த தோட்ட ஓனரை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுடைய பழத்தை நான் தெரியாமல் சாப்பிட்டேன், என்னை பொருத்தப்பட்டுக்குங்க அப்படின்னு சொன்னேன்னே. இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம இந்த காலத்தில் பார்க்கிறோமா? தெரியாமல் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு, பசி மயக்கத்தில் சாப்பிட்டாரு, இருந்தாலும் அது யாரோடது என்று தெரிய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆற்றை பின்தொடர்ந்து சென்று அந்த தோட்டக்காரரை கண்டுபிடித்து கேட்கிறார், என்னை பொருந்திக் கொள்வீர்களா என்று. நம்மளா இருந்து என்ன சொல்லியிருப்போம், இதுக்கு என்னங்க இருக்கு, இதில் எனக்கு ஒரு பழம் தான், என்ன போயிட்டு போட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தோட்டக்காரர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா, அப்படிலாம் முடியாது, உங்களை யார் கேட்காம எடுத்து சாப்பிட சொன்னாலும் சொல்லி, இதற்கு பகரமாக நீங்கள் இரண்டு ஆடுங்கள் என்னுடைய தோட்டத்தில் பணியாற்க வேண்டும். அல்லாஹு அக்பர். ஒரு பசி மயக்கத்திற்காக ஒரு பழத்தை எடுத்து உண்பதன் காரணத்தினால்
இரண்டு ஆண்டுகள் அவருடைய தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டிய நிபந்தனை ஏற்பட்டுள்ளது. அதற்கு அந்த அவர் பேர் என்ன சொன்னா, அபு சாலி. அந்த நண்பனின் பேர் அபு சாலி. அப்போ அந்த அபு சாலி சொன்னாரு, சரிங்க வேலை செய்யற அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஆண்டு கடந்தது, இரண்டு ஆண்டு கடந்தது, இரண்டு ஆண்டு கடந்துருச்சு வராரு. இந்த இரண்டு ஆண்டு முடிஞ்சிருச்சு, இப்போது என்ன பொருந்திக்கொள்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இப்பவும் பொருந்திக்கொள்ள மாட்டேன், என்ன நான் என்ன செய்யணும், இதுக்கு மேலே என்ன செய்யணும் கேட்குறாரு. என்னுடைய பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஆனால் என்னுடைய பெண்ணுக்கு இரண்டு காதுகள் கேட்காது, இரண்டு கைகள் இருக்காது, இரண்டு கால்கள் இருக்காது என்று சொன்னான். அதிர்ந்து போனார் அந்த அபு சாலி, என்னடா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்மளா இருந்தாலும் போயா அப்படின்னு சொல்லி வந்திருப்போம், ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஒரு பழத்தை உண்பதற்காக சரி நான் உங்களுடைய பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். அதற்கப்பு நிக்காகலாம் முடிஞ்சிட்டு அவர் அப்படியே அந்த பெண்ணை பார்க்க செல்கிறாரு. அதைக்குள்ள செல்லும்போது பார்த்தேன்னே அந்த பெண்ணு பார்த்து ரொம்ப பயங்கர அழகா இருக்காங்க, அழகா இருந்தே டப்புன்னு பயந்து ஓடி வந்துட்டாங்க வெளியே. ஓடி வந்து கேட்டப்போ, என்னங்க பெண்ணு கண் இருக்கான்னு சொன்னீங்க, காது இருக்கான்னு சொன்னீங்க, கை இருக்கான்னு சொன்னீங்க, ஆனா இப்படி அழகா கண்டிருக்காங்கன்னு கேட்டப்போ அந்த தோட்டக்காரர் சொன்னாரு, என்னுடைய பெண்ணை நான் எந்த பாவத்திற்காகவும் நான் என்னுடைய பெண்ணை அனுப்பியதில்லை, எந்த பாவத்திலும் நான் செய்யப்பட்டதில்லை என் பெண்ணை. என் பெண் மிகவும் ஒழுக்கமானவள், மிகவும் நற்குணம் உள்ளவள் என்று சொல்லி நான் என் பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தேன், அப்போதான் உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன், ஒரு பழத்திற்காக, ஒரு தெரியாமல் எடுத்த பழத்திற்காக நீங்கள் என்னிடம் வந்து கொடுத்தீங்க இருக்கிறீங்களா, அதனால தான் உங்களுக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இப்படிலாம் செஞ்சேன் என்று அந்த தோட்டத்துக்கார கூறினார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், எப்படிப்பட்ட இரண்டு பேர், அந்த அபு சாலி என்பவர் மிகவும் நற்குணமுடையவர், ஒரு பழத்திற்காக போனார், அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் ஃபாத்திமா என்று சொன்னேன். அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று ஒரு தீமையும் செய்ததில்லை, அல்லாவின் பாதையிலே எந்த பாவமான விஷயங்களை பார்த்ததில்லை. இதில் என்ன விஷயம் தெரியுமா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறந்த குழந்தை தான் முஹையதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்து சொல்லா சிரோல் அசீஸ். இப்போ அல்லாவுத்தால எப்படி அமைத்திருக்கிறான், நாம் இந்த உலகத்தில் உலக மோகம் இல்லாமல் வாழணும் என்று சொன்னால், நற்கர்மங்களில் ஈடுபட்டு வாழணும் என்று சொன்னால், நம்முடைய சந்ததிகளை அல்லாஹால சிறப்பாக்கி வைப்பான். மேலும் இன்றைய குழந்தைகள் எப்படி இருக்காங்க, ஆனால் நம் பாலஸ்தீனத்தில் பார்க்கிறோம் அல்லவா, குழந்தைகள் மிகவும் அதிகப்பட்டு சாகிறார்கள், மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைய குழந்தைகள் மிகவும் நம்மளாம் பார்த்தா நம்ம எவ்வளவு துவா செய்யணும் அல்லாஹுக்கு ஆராதிக்க. ஆக நம் அல்லாஹ்விடத்தில் மிகவும் துவா செய்ய வேண்டுமாய். மேலும் அல்லாஹு தஆலா நம் அருமைக்கு உண்டான வழியை சிறப்பாகவும் மென்மேலமாகவும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. மேலும் இந்த உலக ஆசைகளிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வாளிப்பானாக. வாஹிர் தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.